ஸோ நேற்றைய மேட்ச் நம்ம ஆர்சிபி டீம் தோத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம டிகே வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லை ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதிலே நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரௌண்டுமே எழுந்துச்சுன்னு கைத்தட்டி சொன்னாருங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிகேக்கு வந்து சரியான மரியாதை வந்து நேற்று கொடுத்தாங்க. சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி வந்து தோத்துறாங்க. ஏற்கனவே நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு இதுதான் என்னோட கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. லீக் ஷோஜோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் டிகே விளையாடவே மாட்டார்னு நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பிளேயர்ஸ்குள்ள வந்து வந்தாங்க, வந்து ஒரே மேட்ச்ல வந்து தோத்துட்டு வெளில போயிட்டாங்க. இருந்தால் லாஸ்ட் ரெண்டு வருஷமா நம்ம டிகே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை ஒரு பெஸ்ட் ஃபினிஷராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு இன்னும் ரெண்டு வருஷம் கூட விளையாடலாங்க. ஆனால் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் முடிஞ்சதுமே அறிவிச்சிட்டாருங்க. நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறிட்டு தாங்க உள்ள வருவாங்க. நம்ம டிகே உள்ள போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டேடியமும் எழுந்துச்சு நின்று டிகே டிகேன்னு சொல்லி கத்திட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் நடக்கலங்க, அகமதாபாத்தில் தான் நடந்துச்சு. அங்கே வந்து ராஜஸ்தானுக்குமே ஃபேன்ஸ் வந்து அதிகமாக தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகே டிகேன்னு சொல்லி தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிகே பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தினேஷ் கார்த்திக் இன்னொரு சீசன் லாண்டா கூட நல்லா தாங்க இருக்கும். சரி ஓகே, நம்ம தினேஷ் கார்த்திகோட இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.